சென்னை திருவொற்றியூரில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கண்ணீர் மல்க பேசியுள்ளார். ஆ ராசா எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியுள்ளார், ஒரு சாதாரண மனிதன் முதலமைச்சராக இருந்தால் எப்படி கீழ்த்தரமாக பேசுவார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். முதலமைச்சருக்கே இந்த நிலைமை என்றால் மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார்கள்? இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தாய்மார்கள் நிலைமை என்னவாகும் என்று எண்ணி பாருங்கள். எனக்காக பரிந்து பேசவில்லை, ஒவ்வொருவரும் தாய்க்கு பிறந்தவர்கள். தாய்மார்களை கொச்சைப்படுத்தி பேசுவது இழிவுபடுத்தி பேசுபவர்களுக்கு தக்க தண்டனையை வழங்க வேண்டும். என்னுடைய தாய் கிராமத்தில் பிறந்தவர், விவசாயி, இரவு பகல் பாராமல் பாடுபடுபவர். அவர் இறந்து விட்டார். அவரை பற்றி இழிவாக தரை குறைவாக எப்படியெல்லாம் பேசினார் முதலமைச்சருக்கே இந்த நிலைமை. நான் நினைத்தால் சாதிக்க முடியும். நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் தாய்தான் உயர்ந்த ஸ்தானம். யார் பெண் குலத்தை இழிவாக பேசினாலும் தாயை இழிவாக பேசினாலும் ஆண்டவன் நிச்சயமாக அதற்குரிய தண்டனையை தருவார். இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் வந்துவிட்டால் எப்படி அராஜகம் செய்வார்கள் என்று பெண்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என கண்ணீர் மல்க பேசியுள்ளார். எவ்வளவு கீழ்த்தனமா பேசிருக்கார், ஒரு சாதாரண மனிதன் முதலமைச்சரா இருந்தா என்னென்னலாம் பேசுவா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் உங்களை போல் இருக்கின்ற மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இதெல்லாம் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தால் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகுது? தாய்மாருடைய நிலை என்னவாகுது? சிந்தித்து பாருங்க.